ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நாம் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரவங்களுக்காக, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் ஒரு நிறுவனத்தை எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் ரீசன்ட் டேஸாக பார்த்தோம். அந்த விதத்தில் அதை தொடர்ந்து நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து வர சில நாட்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ, இந்த சாப்டர் 52ல ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கும் ஒன்ஸ் அகெயின் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. கூடுதலாக இந்த தகவலும் உங்களுக்கு ஒரு பொங்கல் ஸ்வீட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறத பற்றி நாம் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டை பற்றி நமக்கு பேசிக்காக நல்லா தெரிஞ்சிட்டோம். ஸோ இந்த வீடியோஸை பார்த்தவங்களுக்கு ஈக்விட்டினா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஒரு சின்ன கிளான்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து அசோக் லேலேண்ட் பங்கு வாங்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்டாக் வேணும் அப்படின்னா, இன்னைக்கு ரேட்டு 94 ரூபானா, என்கிட்ட 94 ரூபா இருந்ததுன்னா நான் ஈக்விட்டியில் அந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம். 95 ரூபாய்க்கும் விற்கலாம், 93 ரூபாய்க்கும் விற்கலாம், இன்னைக்கும் விற்கலாம், நாளைக்கும் விற்கலாம், 5 வருஷம் கழிச்சு கூட விற்கலாம். ஸோ ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் அப்படிங்கிறது அது, அதில் இன்ட்ராடே அப்புறம் செல் பண்ணி பை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம வந்து இப்போ ஈக்விட்டியில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கேஷில் நம்ம வாங்குகிறோம், இவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்ட் பண்ணுறோம். பட் ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படிங்கிறது நாளைக்கு வந்து இப்போ ஒரு ஸ்கிரிப்டோட ட்ரெண்ட் நமக்கு நல்லா ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னு நமக்கு தெரியுது. கன்ஃபார்மாக வந்து அசோக் லேலேண்ட் ஸ்டாக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த பங்கு இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இல்லை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ட்ரெண்டை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அந்த ஸ்டாக்கில் நமக்கு ஃபண்டமெண்டல் நல்லா தெரியுது அப்படிங்கும்போது நாம் என்ன சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்யூச்சர்ஸில் ஃப்யூச்சர் கான்ட்ராக்டில் பையோ செல்லோ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்க அந்த பை பண்ணுறதையும் செல் பண்ணுறதையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்குமே எக்ஸ்பைரி இருக்கும். இப்போ நம்ம ஈக்விட்டியில் எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் 3 மந்த்துக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தோட இறுதி வியாழக்கிழமை அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிடும். இன்னும் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து அசோக் லேலேண்ட் பங்கு எடுத்திருக்கேன் இங்கே. ஸோ இப்போ நான் வந்து அலைஸ் ப்ளூவோட மார்ஜின் கால்குலேட்டரில் இருக்கேன். ஈஸியாக ஈக்விட்டி ஃபியூச்சர் கமாடிட்டி ஃபியூச்சர்ஸ் மார்ஜின் கால்குலேட் பண்ணுறதுல. ஸோ எனக்கு வந்து இதை நான் உங்களுக்கு காட்டுறது மூலயமா இன்னும் ஈஸியாக என்னால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ அசோக் லேலேண்ட் பங்கு ஃப்யூச்சர்ஸில் நான் பை பண்ணுறேன் அப்படின்னா, 3 மாச கான்ட்ராக்ட் இருக்குது, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். ஸோ அசோக் லேலேண்டோட இந்த ஜனவரி மந்த் கான்ட்ராக்டு இந்த மாதத்தோட கடைசி வியாழக்கிழமையான 31ஆம் தேதி, நாலாவது வியாழக்கிழமை. ஸோ 31ஆம் தேதி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ இந்த கான்ட்ராக்ட் எப்போ ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு நான் இதை பை பண்ணலாம், இல்லை செல் பண்ணலாம். ஆனால் பை பண்ணியிருந்தா 31ஆம் தேதிக்குள்ளே நான் வித்துறணும், செல் பண்ணியிருந்தா 31ஆம் தேதிக்குள்ளே நான் வாங்கிடணும். அதே மாதிரி நான் ஒரு ஸ்டாக்கா ரெண்டு ஸ்டாக்கா அப்படின்லாம் வாங்க முடியாது. லாட் சைஸ் என்ன நிர்வகிச்சிருக்காங்களோ என்எஸ்சிலையோ அந்த நிறுவனத்திலையும் அதை தான் என்னால் வாங்க முடியும். ஸோ 4000 அசோக் லேலேண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக்கோட லாட் சைஸ் 4000. அப்போ 4000 குவான்டிட்டி தான் என்னால் வாங்க முடியும் ஒரு டைம்ல. ஒரே டைம்ல கம்பல்சரி நான் 4000 பங்கு வாங்கணும், 4000 பங்கு விற்கணும். ஸோ அதெல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸ்ல அணுகும். அதே மாதிரி இதுல இருக்கிற இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி ட்ரெண்டை என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அந்த ஸ்டாக்கை வந்து நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஈக்விட்டியில் அந்த பங்கை வாங்கணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 4000 பங்குக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும், 4000 பங்கு இன்ட்டு இன்னைக்கு ப்ரைஸ் போட்டு நான் பார்த்தேன்னா, நான் கம்பல்சரி என்கிட்ட கிட்டத்தட்ட 360,000 ரூபாய்க்கும் மேலே, 376,000 ரூபாய் கிட்ட நான் பே பண்ணணும். அதே நான் வந்து ஃபியூச்சர்ஸில்
வாங்குறேன் அப்படின்னா என்ன வந்து அன்னைக்கு என்எஸ்சியில மார்ஜின் அலோகேட் பண்ணிருக்காங்களோ அந்த மார்ஜின் என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்தா போதும். எக்ஸாம்பிள், அசோக் லீலாண்டுக்கு இன்னைக்கு தேதி பிரகாரம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மார்ஜின் 66,350 ரூபாய். ஸோ இந்த மார்ஜின் இருந்தா என்னால அசோக் லீலாண்ட் ஒரு லாட் வாங்க முடியும், அட் த சேம் டைம் ஒரு லாட் விற்கவும் முடியும். ஸோ பை பண்ணி செல் பண்ண முடியும், செல் பண்ணி பை பண்ண முடியும். சப்போஸ் அடுத்த நாள் நான் அதை கேரி பண்ணணும் அப்படின்னா எனக்கு 66,350 ரூபாய் இருக்கணும். இந்த விலை இறங்க இறங்க நான் மார்ஜின் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் இந்த விலை 90 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போ எனக்கு அந்த எம்டிஎம் மைனஸில் காட்டும், அந்த அமௌண்ட்டை நான் ரீபே பண்ணணும். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அடுத்தடுத்த வீடியோ இன்னும் கிளியராக சொல்கிறேன், பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. ஸோ ஃபியூச்சர்ஸில் நம்ம பை பண்ணுறதுக்கு மூணு விஷயங்கள் இருக்குது. ஒன்று, ட்ரெண்டு தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு அந்த பங்கு ஏறும் இல்லை இறங்கும்னு தெரியும் போது நான் ஈக்விட்டியில் ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணி நான் ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத விட என்எஸ்சி மார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மார்ஜினில் நான் பை பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். அது ஒரு பெனிஃபிட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் நான் இன்ட்ராடேயில் வாங்கி இன்ட்ராடேயில் விற்கிறேன்னா நம்ம எந்த ட்ரேடிங் கம்பெனியில் ட்ரேட் பண்ணுறோமோ அந்த நிறுவனம் என்ன நமக்கு எக்ஸ்போஷர்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த மார்ஜின் இருந்தாலே நம்மளால் வாங்க முடியும், விற்க முடியும். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங்ஸுங்கிறது தான். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை நம்ம ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே வித்தே ஆகணும், அது மேண்டட்டரி. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்த்துருப்போம், நிறைய பேசிக் மார்க்கெட் ட்ரெண்டை பற்றி நம்ம டெய்லி பார்க்குற வீடியோஸில் இன்றைக்கி வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி போகுது, வாலட்டாலிட்டி அதிகமா இருக்கும், சோ பிகினர்ஸ் யாருமே வந்து எக்ஸ்ட்ராவா ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு காரணம் இதான். சோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பை செல் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும், அப்ப அதை மூவ் பண்ணி மார்க்கெட்ல வாலட்டாலிட்டி இருக்கும் அப்படிங்கறது ஒரு சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்து தான் சில சேஞ்சஸ்கள் நடக்கும். ஐ திங்க் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பற்றி இப்போ நம்ம பார்த்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வேல்யூவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து நம்ம இன்னும் இதில் இருக்கிற முக்கியமான நுணுக்கங்களான விஷயங்களா வரப்போகிற வீடியோஸில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ எல்லா வீடியோஸையும் நீங்கள் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஸோ கண்டினியூவாக ஷேர் பண்ணுங்கள், நிச்சயமாக அவங்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கை பற்றி உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, இல்லை இதை விட நீங்கள் உங்களோட வியூவில் எப்படி ஃபியூச்சர்ஸை பார்க்குறீங்க அப்படிங்கிறதே கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், அது மற்றவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஒன்ஸ் அகெயின் விஷயங்க ஹாப்பி பொங்கல், இந்த பொங்கலை ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.